nouns are naming words it just like the titles given to people places things and so on generally nouns are in systematic form now we're going to look at the examples for noun ram sita ping india these are all some examples for noun next we're going to see about the types of noun there are actually eight types of noun noun when the eight types occur like they are proper noun

பர்ட்டிகுலரைஸ்ட் பண்ண பார்த்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு இண்டிவிஜுவல் வந்து ப்ராப்பர் நவுனில் வரும் ப்ராப்பர் நவுன்ஸ் ஆர் கேபிட்டலைஸ்டா வேற எவர் த ப்ராப்பர் நவுன் ஃபால்ஸ் இன் இந்த சென்டென்ஸ் ஒரு சென்டென்ஸில் ப்ராப்பர் நோன் மேபி கம்ஸ் இன் த பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ் ஆர் இன் த மிடில் ஆஃப் தி சென்டென்ஸ் ஆர் அட் லாஸ்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் ப்ராப்பர் நோன் ஒரு சென்டென்ஸில் எந்த இடத்துல இருந்தாலும் லொக்கேட் ஆகிருந்தாலும் நம்ம ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருக்கணும் இனிஷியல் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர் ஸ்டார்ட் பண்ணி தான் ப்ராப்பர் நவுனை நம்ம எழுதணும் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ப்ராப்பர் நவுன்ஸ் ஆர் ஹியர் ஸ்வேதா பிரான்ஸ் தமிழ் வெனஸ்டே செப்டம்பர் இங்க கேர்ள் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு சொல் அதுவே நான் யாருன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஹூ ஸ்வேதா ஒரு பர்டிகுலரான ஒரு கேர்ள் நேம் ஸோ ஹியர் ஸ்வேதா இஸ் அ ப்ராப்பர் நவுன் நெக்ஸ்ட் கன்ட்ரி கன்ட்ரி அப்படிங்கிறது ஒரு பொதுவான சொல் கன்ட்ரி அப்படின்னா இட் இனோட்ஸ் ஒன் நைன்டி ஃபைவ் கண்ட்ரிஸும் நம்ம அது மென்ஷன் பண்ணோம் ஆனால் ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கனால ஃப்ரான்ஸ் இஸ் அ ப்ராப்பர் நோன் ஹியர் நெக்ஸ்ட்டு லாங்குவேஜஸ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு சொல் தெர் ஆர் சோ மெனி லாங்குவேஜஸ் இங்கிலீஷ் ஸ்பானிஷ் நெக்ஸ்ட் ரஷ்யன் ஹிந்தி சைனீஸ் அந்த மாதிரி நிறையா லாங்குவேஜஸ் இருக்குது அதில் இந்த இடத்துல நான் தமிழ் அப்படிங்கிற லாங்குவேஜை நான் மென்ஷன் பண்ணியிருக்கனால இது ப்ராப்பர் நோன் நெக்ஸ்ட்டு டே மந்த் மந்த் அப்படின்னா ஒரு ஜஸ்ட் காமன் நவுன்

ஒரு சென்டென்ஸில் ஸ்டார்டிங்கில் எழுதுகிற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் இனிஷியல் லெட்டர் வந்து கேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மிடில்லேயோ அட் லாஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ்லேயோ வந்துட்டு காமன் நோன் நீங்கள் எழுதுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணி தான் எழுதணும் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் காமன் நோன் ஆர் கார் பேர்ட் ஃபோன் ட்ரீ கார் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு சொல் எந்த பிராண்டுன்னு நான் மென்ஷன் பண்ணல பிஎன்டபிள்யூஆா அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிராண்ட் நான் மென்ஷன் பண்ணாம ஜஸ்ட் கார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இது ஒரு பொதுவான சொல் காமன் நோன் நெக்ஸ்ட் ஃபோன் ஃபோன்லேயும் அதே மாதிரிதான் ஃபோன் அப்படின்னு ஜஸ்ட் சொன்னோம்னா அது ஒரு காமன் நோம் ஆனால் நம்ம ஒரு மென்ஷன் பண்ணுறோம் பர்டிகுலரைஸ் பண்ணி விவோ ஓப்போ அப்படின்னு சொல்லி பர்டிகுலரைஸ் பண்ணணும்னா அது ப்ராப்பர் நோனுக்கு போயிடும் ஆனால் ஜஸ்ட் ஃபோன் அப்படின்னா அது ஒரு காமன் நோன் அதே மாதிரிதான் பேர்ட் ட்ரீ ட்ரீ அப்படின்னா தெர் ஆர் சோ மெனி ட்ரீஸ் ஆப்பிள் ட்ரீ மேங்கோ ட்ரீ பேனியன் ட்ரீன்னு சொல்லிட்டு நிறையா ட்ரீஸ் இருக்குது ஜாமன் ட்ரீ ஆனால் எனக்கு ஒரு பர்டிகுலரைஸ் பண்ணப்பட்ட ட்ரீ இப்போ ஜாமூன் ஜாமூன் ட்ரீ அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா அது பர்டிகுலரைஸ் பண்ணப்பட்டனால அது ப்ராப்பர் நோன் ஆனால் ட்ரீ மரம் அப்படின்னு மட்டும் சொன்னா பொதுவான ஒரு சொல் அது எல்லா மரத்தையும் குறிக்கும் ஸோ இட் இஸ் அ காமன் நவுன் காமன் நவுன்ஸ் ஆர் ஜென்ரல் நவுன்ஸ் ஆல் த ஜெனரல் கேட்டகரிஸ் நேம்ஸ்ரி ஆஃப் காமன் நவுன் நெக்ஸ்ட் வீ மூவ் ஆன் டு கலெக்டிவ் நோன் இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் திங்ஸ் த டேக்கன் எஸ் அ ஹோல் ஒரு குரூப் ஆஃப் திங்ஸ் எல்லாம் நம்ம குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் திங்ஸை நம்ம கலெக்டிவ் நவுன் சொல்லுவோம் ஃபார் அன் எக்ஸாம்பிள் காலனி ஆஃப் ஆன்ஸ் நெக்ஸ்ட்டு மஸ்டர் ஆஃப் பீகாக்ஸ் ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ் பன்ச் ஆஃப் கிரேப்ஸ் ஃப்ளாக் ஆஃப் ஷீப்ஸ் இந்த மாதிரியான கலெக்டிவ் இண்டிவிஜுவல் குரூப்ஸை நம்ம நம்ம கலெக்டிவ் நவுனில் சொல்லலாம்

just feeling உங்களுடை you know, imaginations உங்கள் you know, human qualities represent பண்ண நீங்கள் abstract noun use பணிக்கலாம் it denotes an emotion feeling quality we can't able to see because it is not visible to us we can able to touch it physically In the abstract noun நாம் பார்க்க முடியாது because it is not visible நம்லுக்கு கண்ணுக்கு தெரியாது விஷயங்கள் emotions, feelings, human qualities இதல்லாம் abstract noun use பணி சொலலாம் for an example

concrete noun can be identified through the five sensors. It can be identified through our five sensors. We can touch it, we can see it, we can hear it, we can smell it, we can taste it. நம்மன் five sensors நால் experience பண்ணக்குடிய விஷயங்கள் எல்லாமே concrete nounல வரும். இது நம்ப physical நம்ப touch பண்ண முடியும். physical touch பண்ணி உனர முடிய விஷயங்கள் எல்லாமே concrete noun தாம். For an example, table, food, perfume, book. We can touch the table, we can eat and taste the food,

நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர்